நீ ஓரம் போ, கேமரால எல்லாத்தையும் மறைச்சு தம்பி. ஹலோ தம்பி. அந்த ஷோ நைட் 12 மணிக்கு போடுவாங்க. ஏய், இந்த சந்தேகமா இருந்தாலும் குச்சப்படாம கேளு. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது வறட்சியில இருக்கேன்னு. தம்பிக்கு நம்பர் கொடுத்து. நானும் பாத்துட்டு இருக்கேன், அண்ணன் வந்திருக்காரு, உட்கார்ந்து பேசுறியா? அருமையான கத்தியா இருக்கு, ரொம்ப ஷார்ட் நைஸ். இத வச்சுக்க, ஆபரேஷன் தியேட்டர் யூஸ் ஆகும். சார், இதே மாதிரி ஒரு 4 இன்ச்ல கத்தி கொடுத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்றேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் கிட்ட பில் வாங்கிட்டு காசு கொடுங்க. டாக்டர், அப்படியே ஒரு சுத்தி வேணும் டாக்டர். இது ஆடிட்டே இருக்கு. கத்தி செய்வரா பா, கத்தி கேளு, நல்ல கத்தி கேளு. சுத்தி வேணும். முடி என்ன வந்திருக்கிறதே ரெண்டு பேரு. உங்ககிட்ட யாருன்னு கேட்காம நான் யார்கிட்ட போய் யாருன்னு கேட்க முடியும்? டாக்டர், மணியா பாருங்க, டாக்டர் பாலு, அண்ணே பஸ் ஸ்டாண்ட் பாலுன்னு சொல்லுங்க. பஸ் ஸ்டாண்ட் பாலு என்ன? ஏதாவது பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் பொதுமக்கள் கட்டி கொடுத்தீங்களா? அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல சேவை செய்றியா? சேவை செய்றா? ஓ, போர் பந்தல், தண்ணீர் பந்தல் வச்சுக்கறா? இல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல வாழைப் பழம் வச்சுக்கறா? அந்த மாதிரி கேவலமா ஆளு இல்ல என்ன அண்ணா. பஸ் ஸ்டாண்ட்ல பொம்பளைங்க எல்லாம் கூட்டமா இருந்தா அங்க செயினர் பாறா. என்னது கேண்டா சந்தி சக்கர தெரியா? மஸ்டர் செயின் அடிக்கிறது ஒரு சேவையாடா? என்னப்பா பிரச்சனை? என்ன வேணும் டாக்டர்? நாலு நாளா ஒரே பிரச்சனை. பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பா. இது ஹாஸ்பிடல் டாக்டர். அவனை வந்து உட்கார சொல்ல, செக் பண்ணி ஐயா உட்கார. நீங்க எழுதுங்க டாக்டர். ஓகே தான், எழுதுங்க எழுதுங்க டாக்டர். சரி சரி சரி, மாத்தாதீங்க. ஸ்கேன் எடுக்கணும்பா. யார் அண்ணா? என்ன நம்மள வேலை வாங்குறான்? நான் எங்க போய் ஸ்கேன் எடுக்கணும்? பர்ச்சு சொல்றாரு, ஒரு பர்ச்சு சொல்றாரு. என்ன பண்ற? அந்த தம்பி கூட போயிட்டு ஆளுக்கு ரெண்டு கேக்க எடுத்து வந்துடுறேன். ஏய் தம்பி வாடா. டேய் கை, அவர் சொன்னது சாராய் கேக்கணும்டா. ஸ்கேன் எடுக்க சொல்றா. என்ன டாக்டர் ஆள் வச்சிருக்கீங்க? நம்ம வாடி எங்க கூட தம்பி போய் தரக்கல. டேய் கேணம் பையலே, அது கேன் இல்லடா, ஸ்கேன் ஸ்கேன். அரை எதுக்கு எடுக்கணும்? அது எடுத்து பார்த்தா தான் வயித்துக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். அட பைத்தியமே, வயித்துக்குள்ள என்ன இருக்கு எனக்கு தெரியாதா? குடல் இருக்கு, ஈரல் இருக்கு, மூளை இருக்கு. ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் உள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். இப்ப எடுக்கட்டுமா வேணாம்? டாக்டர், ஒரு பிரச்சனை இல்ல, ஸ்கேன் எடுங்க. ஒரு பிரச்சனை இல்ல, எதுக்கு நான் ஹாஸ்பிடல்ல? அந்த பைத்தியமே வரேன், நீங்க பிச்சை தூணுனே. பிரச்சனை கேட்டு பார்க்கலாம். என்ன பிரச்சனை? அறிவு கட்ட சார், சார் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி யூரின் டெஸ்ட் பண்ணனும். யூரின் குடுக்கறீங்களா? அந்த யூரின் டெஸ்ட் எடுத்து வர்றீங்க? டேய், ஊட டப்பா குடுங்க, டப்பா குடுங்க. விடு விடு விடு, அஸ்டல விடு, ஃப்ரீயா விடு. டேய், நீ என்ன பண்ற? தாடா யூரின் குடுடா. யூரின் இது என்ன ஓம வட்டுன்னு சொன்னே? டேய் பாசி, பிடி பிடி, டெஸ்ட் பண்ண எடுத்து வாடானா, டேஸ்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கடா. ஐயோ டாக்டர், நான் சொல்ல போறது தெளிவா கேட்டுக்குங்க. நீங்க இந்த சம்பவம் எனக்கு தெரியாது. பேபி இருக்கு, நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப நீங்க எமோஷன் ஆக கூடாது. நீங்க ஒரு உயிர் இல்ல, ரெண்டு உயிர். ஆமா சொல்றா அழுமா பூல்
டெய்லியும் குங்குமப்பூ சாப்பிடுங்க பால்ல கலந்து குழந்தை வெள்ளையா இருக்கும் கேளுங்க ஆமா நாளை வர வெள்ளிக்கமானா டெஸ்ட்க்கு வந்துடணும் ஓகே தம்பி பாத்து பத்திரமா கூட்டு வா பாத்து பத்திரமா கூட்டு வா தாங்க முடியல ஏ கண்ணா பக்ரி வந்துகிறேன் சொல்லு பக்ரித்துக்கு ஹாஸ்பிடல் லீவு மண்டே வாங்க வாளுங்க மதுரையில அசால்ட் பண்ண சொல்லி காசு குத்துருக்க விட மாட்டேன் ஒரு உயிர் இல்ல ரெண்டு உயிர் இருக்கு சிமந்தம் பண்ணி பாக்க போறயா என்ன டாக்டர் உங்களுக்கு ஒரு முக்கியமான நரம்பு கட் ஆயிடுச்சு அதனால இந்த ஜென்மத்துல நீங்க அப்பாவே ஆக முடியாது சின்ன டவுட் உங்களுக்கு தான் நரம்பு கட் ஆயிடுச்சு உங்க வைஃப் எப்படி கன்சிடர் ஒரு நிமிஷம் கையெடுங்க அக்கா கூப்பிட்டு பாரு எனக்கு அதுக்கு சமயம் குடும்ப பிரச்சனை குடும்பத்தோட என்னைய கூட்டு இந்த மாதிரி